இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா வீரனே தலைவனே உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். அன்பார்ந்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். மதிப்புக்குரிய கோபால்ஜி அவர்களோடு என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்பர்கள் எனக்கு வேண்டுகோள் விடுத்தார்கள். கோபால்ஜியோடு என்னுடைய பழக்கம் 1975 முதல் இருந்தது. கிட்டத்தட்ட அதற்கு முன்னரே எனக்கு சங்க தொடர்பு ஏற்பட்டிருந்தது. 1973 முதல் சங்க தொடர்பு இருந்தது. ஆனால் நான் யோகா போன்ற தியானம் போன்றவற்றில் ஈடுபாடு இருந்ததால் ஷாகா செல்வதை மறுத்து வந்தேன். எனவே நேரடியாக சங்க ஷாகாவுக்கு செல்லவில்லை. ஆனால் 75 அவசரநிலை பிறப்பிக்கப்பட்ட பொழுது இந்த வேலை கண்டிப்பாக இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. மதிப்புக்குரிய பாஸ்கராவ் அவர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தார்கள். அதன் பிறகு அவரோடு பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டேன். அவசரநிலையில் என்னென்ன நடந்தது இதையெல்லாம் அவர் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு ஒரு பைட்டக் இருக்கிறது அதற்கு வருமாறு கூறினார். அது அந்த அவசரநிலையை எதிர்த்து போராட்டம் துவங்குவதற்கான சபதமேற்பு ஒரு பைட்டக். அந்த பைட்டக்கில் கோபால்ஜி அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் அதிலே பல விஷயங்கள் பேசி இருந்தார்கள். அவருடைய முகம் எப்பொழுதுமே புன்னகை பூத்த முகம். பல தீவிரமான நிலைகளை பற்றி நாட்டுடைய கஷ்டங்களை பற்றி சொல்லும்போது கூட அவர் முகத்திலே எப்பொழுதுமே சிரிப்பு இருக்கும். அந்த சிரிப்பு தான் எனக்கு அவர் மீது ஒரு கவர்ச்சி ஏற்படுத்தியது. நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் அவர் புன்னகித்து கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட. அதன் பிறகு அந்த பல விஷயங்களே அதில் சுயம்சேர்களுக்கான குறிப்புகள் சொல்லப்பட்டது. எமர்ஜென்சியிலே இதே போல் ஒரு 4-5 பைட்டர்கள் கோபால்ஜி நடத்திய போதெல்லாம் நான் கலந்து கொள்ள முடிந்தது. அந்த பைட்டக்கிலே அவர் இப்பொழுது சங்கம் தடை செய்யப்பட்டிருக்கிறது, எனவே ஷாகா நடைபெற இல்லை. சுயம்சேவர்கள் எல்லோரும் சோம்பி விடக்கூடாது. எனவே வீட்டிலே அவர்கள் உடற்பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக எல்லோரும் 25 சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். பிரார்த்தனா தினசரி பாட வேண்டும். இது போன்று பல குறிப்புகள், பின்னர் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது எப்படி, இவையெல்லாம் தீவிரமாக அதிலே விவாதிக்கப்பட்டு எங்களுக்கு அறிவுரையாக வழங்கப்பட்டது. அதில் குறிப்பாக இப்போது எமர்ஜென்சியிலே பல வேலைகளிலும் நான் ஈடுபட்டிருந்தேன். குறிப்பாக போஸ்டர் ஒட்டுவது, பஸ் ஸ்டாண்டில், பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், இதிலெல்லாம் எப்படி போஸ்டர் ஒட்டணும், எந்த நேரத்தில் அதை செய்ய வேண்டும், இவை எல்லாவற்றிற்கும் முறையாக முழு குறிப்புகள் தந்திருந்தார். அதையெல்லாம் அதே போல் கடைபிடித்த பொழுது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் எழவில்லை. எமர்ஜென்சியிலே நடந்த பல பைட்டக்குகள்லையும் என்னால் கலந்து கொள்ள முடிந்தது. இதற்கு பின்னர் முக்கியமான இன்னொரு பைட்டக் குமாரகோவில் அங்கே உள்ள பிரம்மபுரத்திலே ஒரு சத்திரத்திலே நடந்தது. கிட்டத்தட்ட எல்லா காரியத்திலும் இரவு வர வேண்டும் என்று குறிப்பிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 9 வாக்கிலே எல்லோரும் வந்திருந்தார்கள். பைட்டக் இரவு 12-12:30 வரை நடந்தது. நடந்து முடிந்துவிட்டு எல்லோரும் சிறிது ஓய்வெடுக்க சென்றோம். அடுத்த குறிப்பு என்ன என்றால், விடிந்து 4-4:30 எல்லோரும் அந்த இடத்தை விட்டு காலி பண்ணி சென்று விட வேண்டும் என்று. எனவே ஓரளவு தூங்கி கொண்டிருந்தோம். இடையிலே நான் 2:30 வாக்கில் எழுந்து பார்த்தபோது பார்த்தால் கோபால்ஜி ஒற்றை காலிலே நின்று கொண்டு ஜபமாலை உருட்டி கொண்டு ஜபம் செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவருக்கும் 4:30 செல்ல வேண்டும். அதற்கு முன்னர் அவருடைய ஜபதபங்களை முடிக்க வேண்டும் என்பதற்காக காலையிலே அதெல்லாம் அவர் ஆரம்பித்து விட்டார். அதை கண்ணால் பார்க்க முடிந்தது. அதன் பிறகு 1977 எமர்ஜென்சி முடிவுக்கு வந்தது. அந்த ஆண்டே சங்கத்துடைய முதலாண்டு பயிற்சி முகாம் ராஜாபாளையத்திலே நடந்தது, இல்லை சேலத்திலே நடந்தது என்று எண்ணுகிறேன். அந்த பயிற்சி முகாமிலே நானும் முதலாண்டு பயிற்சிக்கு சென்றிருந்தேன். அதிலே கோபால்ஜி அவர்களே எங்களுடைய சர்ச்சா பிரமுக்காக வந்தார்கள். கோபால்ஜியுடைய அந்த சர்ச்சை என்பது மிக சுவாரஸ்யமாக இருக்கும். எனக்கு சங்கம் அப்படி தான் புதிதாக அறிமுகமான
ஒரு விஷயம். எனவே அதிலே அவர் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி எல்லாருடைய அபிப்பிராயத்தையும் கேட்பார். கேட்டு நாங்களே ஒரு முடிவுக்கு வரும்படி அந்த சர்ச்சையை முடித்து வைப்பார். ஆனால் அதற்கு பிறகு பல தகவல்களை சொல்லுவார். கிட்டத்தட்ட சர்ச்சைக்காக அவர் வந்து நிறைய ஒரு நோட்டில் நிறைய குறிப்புகள் வைத்திருப்பார். ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் ஏராளமான விஷயங்கள் சொல்வார். சரித்திர ரீதியான விஷயங்கள் பல நாடுகளிலே நடந்தது. அதில் ஆண்டு, தேதி, அந்த நபர்களுடைய பெயர் உட்பட எல்லா விஷயத்தையும் கரெக்டாக வைத்திருப்பார். அதை என்னவென்றால் அவர் சொல்லக்கூடிய தகவல்கள் எதுவும் தப்பாகி போய்விடக்கூடாது என்பதிலே அவர் ரொம்ப கருத்தாக இருந்தார். அதுபோல் நிறைய தகவல்கள் அவர் வைத்திருந்தார். அவற்றை சரியான முறையிலே நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். அந்த ஆண்டு சங்கத்துடைய பயிற்சி முகாமிலே பௌதிக்கிலே நான் முதலாவதாக வந்திருந்தேன். காரணம் அவருடைய பல அவருடைய அந்த வழிகாட்டுதலே அவர் எப்படி அந்த புத்தகத்திலே எழுதியிருந்தாரோ அதே போலே நானும் எழுத பழகினேன். ஒரு பக்கத்தை நடுவில் ஒரு கோடிட்டு பிரித்து கொண்டு எழுதி வருவோம். அது வேகமாக எழுதவும் முடியும். அதே போல் அது பல விஷயங்களை ஒரு சிறிய பக்கத்திலே அடக்கவும் முடியும். அந்த பழக்கம் எனக்கு அவரிடமிருந்து தான் ஏற்பட்டது. அதற்கு பிறகு கோபால்ஜியுடைய தொடர்பிலே சங்கத்துடைய பல முகாம்களிலும் நான் இருந்திருக்கிறேன். ஆனால் அதற்கு சங்கத்திலேயெல்லாம் பதசஞ்சல நிகழ்ச்சியிலே இப்பொழுதுமே கோபால்ஜி அந்த புல்லாங்குழல் வாசிக்கக்கூடிய அந்த அணியிலே இருப்பார். சங்கசிக்ஷா அவர்களே புல்லாங்குழல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலையிலும் அவரை பலமுறை பார்த்திருக்கிறேன். Thank you.